Hi friends, இது நம்ம MSS Electronic YouTube channel. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா Arduino வச்சு LEDsல வச்சு ultrasonic sensor-அ எப்படி distance maintain பண்ணி ஒரு display-ல எப்படி தெரிய வைக்கிறதுன்ற பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம channel-அ subscribe பண்ணனும்னா கீழ இருக்க subscribe button-ஐ click பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல ஒரு bell icon-ஐ click பண்ணி ஆறுதுன்னு அர்த்தம் வந்துருக்கீங்க. நான் போற வீடியோ notification வரும். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். என்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் உள்ளே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்டினோ இனோபோர்னு ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் இது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கேபிள் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கேபிள். அடுத்து ஜம்ப் ஓவர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தோட ப்ராடக்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து அது மாதிரி போர்டு எடுத்து ஆர்டினோவில் டபுள் சைட் டேப் எடுத்து அதில் அப்படியே ஒட்டிடுங்க. கரெக்டாக நேராக ஓட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னோண்டு பாக்ஸ் எடுத்து அது மேலே டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டு அதை அந்த போர்டு மேலே ஒட்டிடுங்க. இது எதுக்குன்னா நம்ம டிஸ்பிளே வேற நிற்க வைக்கிறதுக்கு. அந்த பாக்ஸ் மேலே டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டு அது மேலே டிஸ்பிளே ஒட்டுங்க. நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சாரை அது மேலே ஜம்பர் மாட்டி அது மேலே ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் தான். ஒயர் கனெக்ஷன்ஸ் நான் வேகமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் உள்ள விஎஸ்எஸ் வந்து ஆர்டினோட கிரவுண்ட் பின்லையும் டிஸ்பிளேயில் உள்ள விஇன்னு ஒரு பின் இருக்கும், அது ஆர்டினோட பைப் பின்லையும் டிஸ்பிளேயில் உள்ள விஇ வந்து கிரவுண்ட்லையும் டிஸ்பிளேயில் உள்ள ஆர்எஸ்னு ஒரு பின் இருக்கும், அதை வந்து ஆர்டினோட 11 பின்லையும் டிஸ்பிளேயில் உள்ள ஆர்டபிள்யூன்னு இருக்கும், அதை ஆர்டினோட 10வது பின்னு இருக்கும் அதுலேயும் டிஸ்பிளேயில் உள்ள ஈனு ஒரு பின் இருக்கும், அதை வந்து ஆர்டினோட 9th பின்னில் கனெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உள்ள 11th பின்னை வந்து ஆர்டினோட 2nd பின்னு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணிடுவேன். டிஸ்பிளே உள்ள 12th பின்னை வந்து ஆர்டினோட 3rd பின்னில் கனெக்ட் பண்ணிடுவேன். டிஸ்பிளே உள்ள 14வது பின் வந்து ஆர்டினோட 5வது பின்னு இருக்கும் அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான கனெக்ஷன். டிஸ்பிளே உள்ள எல்இடி ப்ளஸ்ஸை வந்து ஆர்டினோட 3.3 பின்னு இருக்கும் அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. எல்இடியோட மைனஸ் வந்து ஆர்டினோட கிரவுண்ட் பின் இருக்கும் அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்சாரு. சென்சாரோட கிரவுண்டை வந்து ஆர்டினோ கிரவுண்ட்லையும் சென்சாரோட எக்கோ பின்னை வந்து ஆர்டினோட 12 பின் இருக்கும் அதுலேயும் சென்சாரில் உள்ள ட்ரிகர் வந்து 13 பின்னு இருக்கும் அதுலேயும் சென்சாரோட விசிசியை ஆர்டினோட 5 பின்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ மொபைல் எடுத்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அதில் ஆர்டினோ ட்ராய்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், அதை டவுன்லோட் பண்ணணும். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ இப்படி தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டினோவில் யூஎஸ்பி மாட்டிட்டு வோல்டேஜ் கேபிள் அதை மாட்டிடுங்க. அந்த மாட்டினதுக்கப்புறம் அதுக்கு மொபைலில் மாட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ரோக்ராமிங் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணிவிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணி தான் பேசணும் இருக்கும்.
கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு இதாகிடும். இதை சாக்கு மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா அது ப்ரோக்ராம் கரெக்டானு வந்துருக்கும். அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கோடுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா போர்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒர்க்காக தான் இருந்தாலும் செக் பண்ணலாம். நான் ஒரு அட்டை எடுத்து அதை நகர்த்திட்டே போகிறத சென்டிமீட்டர் காமிக்கிது பாருங்க, பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் குறையுது. மறுபடியும் தூரமாக எடுக்கிறேன் பாருங்க. தூரமாக எடுத்தோம்னா பாருங்க சென்டிமீட்டர் போடுது. ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான், நீங்களே செஞ்சிடலாம். நீங்கள் சயின்ஸ் எக்ஸ்பிரிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கேமரா பழைய பண்ணுறேன், அப்படியே சென்டிமீட்டர் குறையுது. அதுக்கு வந்து கோவிட் 19 டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் கேமரா பின்னாடி இருக்கிறேன், டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதேனும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் கீழே இருக்குது, இதை பற்றின வெப்சைட்டு. இது என்னோடய வெப்சைட்னா இதில் எந்த ஒரு ஆடும் வராது. நீங்கள் ஏதாச்சும் பார்க்கணுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கோடு பார்த்தீங்கன்னா அதே இருக்குது, அதே க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லா விஷயத்தையும் அதில் கொடுக்குறேன், க்ளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.